கார்த்திக் தீபா சீரியல் மே 26. நாளைக்கு நான் எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ரம்யா வந்துட்டு கார்த்தியை தீபா கூட பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்திக் நீங்கள் என்னுடைய கம்பெனியில் லேபராக வேலை பார்க்குற ஆள், நீங்கள் எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட ஏமாத்துனீங்க அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, உன்னுடைய கம்பெனியில் தான் கார்த்தி வேலை பார்க்குறாரா, எனக்கு சுத்தமாக தெரியாது ரம்யா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, தீபா இவங்க தான் உன்னுடைய ஃப்ரெண்டா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சொல்கிறதுக்கான நேரம் வரலங்க, ஆனால் இப்போ சொல்லிட்டேன்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா இவங்க தான் என்னுடைய மேடம் ரம்யா, இவங்க தான் அன்றைக்கி மிஷினில் மாட்டினாங்க, நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ என் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இவங்க ரொம்ப நல்ல மேடம், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபாவும், தேங்க்யூ ரம்யா, எங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்க போகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், நீ வந்துட்டு கார்த்தியோட மேடம்னு தெரிஞ்ச பிறகுதான் எனக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, கண்டிப்பாக நீ வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து என்னையும் கார்த்திக் சாரையும் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க தீபா கிட்ட, என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ தீபா வீட்டில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு செம ஷாக் ஆகுறாங்க நம்ம ரம்யா. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையிலேருந்தும் நான் உன்னையே காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நம்ம ரம்யா கிட்டே வந்துட்டு, நீ தான் கார்த்தியோட மேடமா அப்படின்னு கேட்க ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் கார்த்தியோட மேடம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அந்த பிரச்சனையை நீ தாம்மா பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட, தீபா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரம்யா வந்துட்டு வெளியில் வராங்க. வந்ததோட நேராக நம்ம கார்த்தி இருக்காருல்ல அவரை வெளியில் கூப்பிட்றாங்க. கார்த்தி வெளியில் வந்ததோட ரம்யா கேட்குறாங்க, கார்த்தி என்ன இதெல்லாம், உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் சொல்கிறதுக்கான சூழ்நிலை வரல, அதான் சொல்லலை அப்படின்னு. ரம்யாவும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வராங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, ரம்யா எனக்கு உன்னைய நல்லவை தெரியும் அப்படின்னு சொல்ல. அப்போ ரம்யா கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ கார்த்தியை விரும்புகிறதும் எனக்கு தெரியும், கார்த்தி வந்து சமயம் உன்னைய யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, என்ன சொல்கிற அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கார்த்தி இந்த சவாலை ஜெயிக்கணும் அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, கார்த்தியை பற்றி என்கிட்டயே தப்பாக சொல்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தப்பாலாம் இல்லை, கரெக்டாக தான் சொல்கிறேன், உனக்கு கார்த்தியை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்குது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, இங்கே பாரு கார்த்தி வந்து உன்னை லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றி அவன் சவாலில் ஜெயிக்கிறதுக்காக உன்னை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அவன் எப்படி என்னைய வந்து ஏமாத்துறானோ அதே மாதிரி அவனையும் நான் ஏமாத்தணும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதுக்கு ஒரே வழி, கார்த்தியை நீ லவ் பண்ணி அவனை வந்து கல்யாணம் பண்ணிட்டேனா பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, எப்படி வந்து அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு என்னால் எப்படி அவனை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, சரி சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, தீபா பாவம்ல அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ நினைக்கிற மாதிரி தீபா ஒன்று இன்னசென்ட் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே இருந்து என்னை அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டான், அதே மாதிரி பெரிய மருமகளான மீனாட்சியையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டா, இதே மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக கார்த்தியை ஏமாற்றுவான், அதனால் தயவு செஞ்சு நீ இப்போவே கார்த்தியை கல்யாணம் பண்ணிட்டேன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ரம்யா வந்து கண் கலங்கி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ரம்யாவோட அப்பா கேட்குறாரு, ரம்யா என்னாச்சும்மா, பார்ட்டிக்கு போனதுலேருந்து உன் முகமே சரியில்லையே, யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அப்பா கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு இத்தனை நாளும் என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு. அதுக்கு ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்திக்கு கல்யாணம் ஆனால் எதுக்கு உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதான்ப்பா எனக்கும் புரியலை, எதுக்காக அவர் என்னைய லவ் பண்ணுற மாதிரி எதுக்கு என்னை வந்து பொய் சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, அப்போ கார்த்திக்கு தீபாவை பிடிக்கலை, நீ வந்து கார்த்திக்கிட்ட சொல்லி தீபாவை டிவோர்ஸ் பண்ண சொல்லு அப்படின்னு. அதுக்கு நம்ம ரம்யா சொல்கிறாங்க, ஆமாப்பா தீபாவை டிபோஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக என்னை வந்து கார்த்தி கல்யாணம் பண்ணிப்பாருல அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, நீ இதை பற்றி தீபா கிட்டே பேசு,
தீபா மட்டும் கார்த்திக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா கண்டிப்பாக நீயும் கார்த்தியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவும் இதுவும் நல்ல யோசனைப்பா, நான் தீபா கிட்டே நேரடியாக பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா வந்துட்டு நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. தீபா கேட்குறாங்க, சொல்லுறியா, சொல்லு ரம்யா என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, தீபா ஒரு முக்கியமான விஷயமா, உன்னை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்னு. தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு வராங்க. அங்கே வந்த தொடை என்ன நடக்குதுன்னா, நம்ம ரம்யா சொல்கிறாங்க, தீபா நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயத்தை நினச்சி கோவப்படாத அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, என்னாச்சு ரம்யா, ஏதாவது பெரிய பிரச்சனையா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, என் கம்பெனியில் கார்த்தி வேலை பார்க்குறாருல, அவரை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா ஷாக் ஆகுறாங்க, ஏ ரம்யா அது என்னுடைய ஹஸ்பண்ட் ரம்யா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவர் ஒன்றும் உன்னையை லவ் பண்ணலை, என்னைய தான் வந்து விரும்புகிறாரு, எனக்கு தான் வந்து கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, உன்னையை வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால நீ அவரை டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னு. இதை கேட்ட தீபாவுக்கு சரியான கோவம், இங்கே பாரு ரம்யா, கார்த்திக் சாரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், யாரோ தேவையில்லாமல் உன்னை இந்த பிரச்சனையில் கோத்து விட்டுருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, எனக்கு கார்த்தியை பிடிச்சிருக்கு, கார்த்திக்கே நீ பிடிச்சிருக்கு, நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறதே நீ மட்டும்தான், நீ வந்துட்டு எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னா நாங்கள் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு. இது கேட்ட தீபாவுக்கு ரொம்ப கோவம், இங்கே பாரு ரம்யா, நான் உன்னுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, கார்த்தி என் கூட ஹாப்பியாக இருக்காரு, எனக்கு கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்காரு, நான் வேணால் உனக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன், நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், கார்த்திக் வந்து என்னை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, தேவையில்லாமல் யாரோ ஒருத்தவங்க சொன்னதை கேட்டுட்டு நீ இப்படிப்பட்ட பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்க, கார்த்திக் சாரை பற்றி எனக்கு தெரியும், அவர் ரொம்ப ஜென்டில்மேன், அதனால் தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, உன்கிட்ட நான் சாதாரணமாக சொல்லி பார்த்தேன், ஆனால் நீ கேட்கல, நான் கார்த்திக்கிட்டே சொல்லி உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தீபாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்னடா இது, ரம்யா இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாளே அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வந்துட்டு கார்த்தியை போய் பார்க்குறாங்க. நம்ம கார்த்தி சொல்கிறாரு, என்னாச்சு தீபா, உங்கள் முகமே இப்படி வாடி போயிருக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார், இது மாதிரி இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்டு அம்முவை பார்த்தேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் என்னுடைய ரம்யா மேடம், என்னாச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நம்ம நினைக்கிற மாதிரி அம்மு வந்து நல்லவங்க கிடையாது சார், அவங்க இத்தனை நாளும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அது வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி, தீபா என்ன தீபா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார், இத்தனை நாளும் அவங்க உங்களை தான் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, இப்போ என்னட்ட என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை டிவோர்ஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க, அப்போ தான் நீங்கள் ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருப்பீங்களா அப்படின்னு. இது கேட்டுகிட்டே நம்ம கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு, தீபா யார் என்ன சொன்னாலும் சரி உங்களை விட்டு நான் கண்டிப்பாக பிரியவே மாட்டேன் அப்படின்னு கார்த்தி தீபாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, சார் மற்றவங்க பேசுகிற அளவுக்கு இப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தீபா ஃபீல் பண்ணுறாங்க.